என் அருமை நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெங்களூரிலிருந்து ஒரு நேயர், ஒரு பெண்மணி லதா என்கிற ஒரு நேயர், கவலை கவலைன்னு விடமாட்டேன்றீங்களே, கவலையை பற்றியே பேசுகிறீங்களே என்று ரொம்பவும் கவலைப்பட்டார். நான் சொன்னேன், இன்னும் சொல்வதற்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றன, எனவே ரொம்ப கவலைப்படாதீர்கள் என்று. அதுவும் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற கவலை இருக்கிறதே பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற கவலை. இதையெல்லாம் சொல்லாமல் எப்படி நாம் வேறு விஷயத்திற்கு போவது? பொருளாதார கவலைகள், அதாவது பணம் சார்ந்த கவலைகள். யாருக்கு இல்லை? யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் என்று ஏதோ ஒன்றை வைத்திருப்பார்கள். சில பேர் நீண்ட பட்டியல் வைத்திருக்கிறார்கள், சில பேர் குறுகிய பட்டியல் வைத்திருக்கிறார்கள், சில பேர் ரெண்டு மூன்று ஆசை தான் அதை நிறைவேற்றிட்டால் போதும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எப்பேற்பட்டவர்களுக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கின்றன, அதிகரித்து கொண்டே போகின்றன. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக சொன்னார்கள், விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று. அவரவர்களுக்கு அவரவருக்குடைய சூழ்நிலை தேவைக்கு ஏற்ப பண பற்றாக்குறை இருக்கிறது, பொருளாதார தேவை என்பது இருக்கிறது. இது வாழ்நாள் முழுக்க நம்மை நிழல் போல் தொடர்ந்து வருவது. இவற்றை போராடி ஜெயிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு எம்ஏ படித்தவர், படித்து முடித்துவிட்டு ஒரு எளிய வேலையிலே சேர்ந்தார். அவருக்கு சம்பளம் போதவில்லை, ரொம்ப சிரமப்பட்டார். ரொம்ப சொற்ப சம்பளம், அற்பமான ஒரு தொகை. ஆனால் கொஞ்சம் போராடி அதுக்கு பிறகு பிஎட் முடித்து அதற்கு பிறகு ஆசிரியராக ஆனார். மிகப்பெரிய நல்ல சம்பளமெல்லாம் வாங்கினார் பின்னாடி. அவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்க நேர்ந்தது, எப்படி இருக்கிறது, நல்ல வருமானம் எல்லாம் பெருகி இருக்கிறது என்று கேட்டால், அப்பொழுதும் அதே ஒரு தன்னுடைய கஷ்டத்தைத்தான் அதிகமாக பேசினாரே தவிர, ஏதோ நல்ல சம்பளம் வாங்குகிறேன், வளமாக இருக்கிறேன் என்றவர் சொல்லவில்லை. காரணம், சம்பளம் கூட கூட வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஒரு டெபிசிட் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற பற்றாக்குறை பட்ஜெட்டை நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மாநில மத்திய அரசுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் பற்றாக்குறை பட்ஜெட்டிலே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மனநிலையைத்தான் காண்பிக்கிறது. சாதாரண சாதாரண தொகையிலே துன்பப்பட்டீர்கள், சரி, நல்ல சம்பளம் வாங்குகிற போதும், கை நிறைய சம்பளம் வாங்குகிற போதும் கஷ்டப்பட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஆசைகளை விரித்து கொண்டீர்கள். சம்பளத்திற்கு தாண்டி ஏதோ நீங்கள் உங்களை கமிட் செய்து கொண்டீர்கள். இங்கேதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. ஒரு எல்லைக்குள் வாழ்வது மிக அருமையான வாசகம் ஒன்று ஒரு நிதி நிறுவனத்தில் பார்த்தேன். உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், அந்த மாத சம்பளம் வாங்கின பிறகு எடுத்து வைக்கிற முதல் வெளியாகிற தொகை வந்து ஒரு சேமிப்பாக வந்து இருக்கட்டும் என்று ஒரு வாசகம் பார்த்தேன். ரொம்ப நல்ல வாசகம் அது. ஆனால் இதை செய்யாததால் எத்தனை ரூபாய் இருக்கிறதோ அதை தாண்டி ஒரு தொகைக்கு நாம் ஏதோ ஒன்றை வந்து ஒப்புக்கொள்கிறோம், அல்லது அதற்கு மேலே ஆசைப்படுகிறோம், அல்லது நம்முடைய கைகால்களை அகலப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அந்த துன்பத்தை நாம் எதிர்கொள்ளத்தானே வேண்டும். அப்படி என்றால் அந்த கவலை என்பது நிரந்தரமானதாகத்தானே ஆகிவிடுகிறது. ஏப்ரல் மாதம் பிறந்ததுமே ஒரு சராசரி குடும்பத் தலைவருடைய பிரச்சனை என்னவென்றால், குறிப்பாக பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறவர்களுக்கு எவ்வளவுதான் அரசாங்கம் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும், பள்ளிகள் மிக சாமர்த்தியமாக மறைமுகமாக விதவிதமாக பில் போட்டும் பில் போடாமலும் தொகைகளை வசூலித்து விடுகின்றன. முன்பெல்லாம் 1000, 1500, 2000 ரூபாய்க்கு கிடைத்த பள்ளிக் கல்வி இன்றைக்கு 18000, 15000 என்று முரட்டுத் தொகைகளாக மாறிவிட்டன. சராசரி குடும்ப தந்தைகளெல்லாம் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளை உறுப்பினர்களாக கொண்ட அந்த குடும்ப தந்தை தாய் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஜூனிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கல்லூரியிலே பிள்ளைகளை படிக்க வைக்கிறவர்கள் சிரமப்படுகிறார்கள். எவ்வளவுதான் வருடமெல்லாம் சேமித்து வைத்தாலும், எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த பற்றாக்குறை என்பது வந்து விடுகிறது. பிள்ளைகள் நல்ல கல்வி பெற ஆசைப்படுகிறார்கள், அது நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் சக்திக்கு அப்பாற்பட்டு அதை செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்காக வருடமெல்லாம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. இதுவாது பரவாயில்லை.
ஆனால் சில நேரங்களிலே ஒரு சௌரியத்திற்கு மேலே கையை விரித்து மிக அதிகமான செலவினங்களை செய்துவிட்டு பின்னாலே துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பண்டிகையோ ஒரு வீட்டிலே விசேஷமோ நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கடனை வாங்கி பண்டிகைகளை ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள், அதற்கு பிறகு வருடமெல்லாம் துன்பப்படுகிறார்கள். இது நாம் இழுத்துக்கொண்ட பொருளாதார துன்பம். தன்னுடைய மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற தந்து ஆசை எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கிறதா? அது முடியுமா? சம்பந்தபுரம் என்ன எதிர்பார்க்கிறது? அது சம்பந்தபுரம் எதிர்பார்ப்பதற்கு அல்லாத மற்ற செலவினங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றன. அதை ஏன் அடக்கி வாசிக்கக்கூடாது? ஏன் குறிப்பிட்டவர்களை மட்டும் கூப்பிட்டு திருமணத்தை நடத்தக்கூடாது? நமக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், இல்லை இல்லை, பிரமாதமாக நடத்திவிட வேண்டும், ஒரே மகள் என்றெல்லாம் ஒரு கனவு கண்டு மிகப்பெரிய செலவினங்களை செய்துவிட்டு காலமெல்லாம் கடனுக்கும் வட்டிக்கும் ஆளாகி ரொம்பவும் துன்பப்படுகிறார்கள். தாம்பரத்திற்கு அருகிலே இரும்புலியூர் என்று ஒரு சிறிய சிற்றூர் இருக்கிறது. அந்த பாலத்தை ஒட்டி, அதாவது பள்ளிக்கரணை வருவதற்கு முன்பாக ஒரு பாலம் இருக்கிறது, அதை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு பேர் இரும்புலியூர் என்று பெயர். அந்த இரும்புலியூரிலே என்னுடைய நண்பர் ஒருவர் வீடு கட்டினார். வீடு கட்டுவதென்றால் அவரைத்தான் நான் உதாரணமாக பலரிடத்தும் சொல்வேன். எல்லோரும் என்ன தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டை ஏக்தம் ஒரே முடியிலே முடித்து விடுவது என்று கடனை உடனே வாங்கி தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு பெரிய சிக்கலிலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய வட்டி, 5 வட்டி, 10 வட்டி என்றெல்லாம் போய் வீட்டை முடிக்க வேண்டும் என்பதிலே அவ்வளவு குறிப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய இரும்புலியூர் நண்பர் செய்த காரியத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அடிப்படை கட்டடத்தை உருவாக்கி கொண்டார், உள்ளே போய் வீட்டில் போய் அமர்ந்து கொண்டார். கொஞ்சம் பணம் வந்தது, அதற்கு பிறகு சுவரை பூசினார். கொஞ்சம் பணம் வந்தது, அதற்கு பிறகு அவர் எலக்ட்ரிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற மின் வசதிகளை செய்து கொண்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் வந்தது, அதற்கு பிறகு வண்ணம் பூசினார். அதற்கு பிறகு மெல்ல 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 படிப்படியாகத்தான் செய்தார். ஒரு வீட்டை எப்படியாவது 100% முடித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திலே பல பேர் தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட முதலீடுகளை இதிலே செய்து இது இவ்வளவுதான் கூட வரும் என்று அந்த கட்டடத்தை கட்டுகிற பொறியாளரோ அல்லது மேஸ்திரியோ சொல்லிடுவாங்க, பரவாயில்ல எல்லாம் பண்ணிருங்க, அதெல்லாம் மறுபடியும் எப்போ பண்ணுறது என்று இழுத்து போட்டுக்கொண்டு சிரமப்படுவானே. நான் சொல்லுகிறேன் ஒரு தத்துவத்தை, ஒரு தங்கமான வாக்கியத்தை. நம்முடைய பொருளாதார சிக்கல்களும் பொருளாதார கவலைகளும் பணக்கவலைகளும் பெரும்பாலும் நாமே இழுத்து போட்டு கொண்டவை. நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய வரவு என்ன, நம்முடைய செலவினம் என்ன, நம்முடைய ஈவு என்ன, நம்மால் என்ன முடியும் என்பதையெல்லாம் கணக்கிடாமல் அந்த நேரத்திலே ஏதோ ஒரு செலவினத்தை இழுத்து வைத்து கொண்டு அகலக்கால் வைத்துவிட்டு அதற்கு பிறகு ஏன் துன்பப்பட வேண்டும்? ஏன் செயற்கையான ஒரு கவலையை, ஏன் செயற்கையான ஒரு துன்பத்தை வலியை இழுத்து போய் நாம் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டும்? கிராமப்பகுதியில் சொல்வார்கள், பிள்ளைப்பூச்சியை எடுத்து மடியிலே கட்டி கொள்வார்களா என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். எதற்காக பிள்ளைப்பூச்சியை எடுத்து மடியிலே கட்டி கொள்வது? அப்புறம் ஏன் குத்துகிறது, குடைகிறது என்று ஏன் சொல்வது? என்னுடைய தந்தை தமிழ்வாணவர்கள் சொல்வார்கள், ரொம்ப யதார்த்தவாதி அவர்கள், ஏதோ தலைக்கு மேற்பட்ட விஷயங்களெல்லாம் சிந்திக்காமல் நடைமுறையான யோசனைகளை சொல்லுகிறவர். வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் 100 என்றால் அதிலே 90 பொருளாதாரம் சார்ந்தவையாக இருக்கின்றன, பணம் சார்ந்தவையாக இருக்கின்றன. எனவே பொருளாதாரத்தை வென்று எடுங்கள். கவலைகளை வெல்வதற்கு மிகப்பெரிய வழி நன்கு சம்பாதிப்பது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைய நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வரமாட்டேன் என்கிறது. அத்துணைக்கும் ஆசைப்படு என்கிற தத்துவம் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. பொருளாதாரத்தை வென்று எடுங்கள், அது ரொம்ப அவசியமான விஷயம். கவலைகளை வென்றெடுப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது. அதற்குத்தானே வழி தெரியவில்லை என்று சொன்னால் அது அதற்கு மேலே நான் அது வேறு விஷயம் அது. ஆனால் நாம் முயன்றால், பல வழிகளிலேயும் முயன்றால் நாம் பொருளாதாரத்தை வென்று எடுக்க முடியும். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியம் ஒன்று சொல்லுகிறது, இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். இல்லானை, இல்லான் என்று சொன்னால் பொருளாதாரம் பண வசதி இல்லாதவனை, இல்லாளும் வேண்டாள், அவன் மனைவி கூட விரும்ப மாட்டான். அதை விட மனைவி விரும்பாதனால கணவன் மனைவிக்குள்ளே பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வந்து நடக்கக்கூடாத விபரீதங்களாக நடக்கின்றன, அது கூட எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். தாய்க்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது மகனை பொறுத்த அளவில். ஒரு பாசம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட ஒரு அற்புதமான அந்த உறவிலே அவள் கூட என்ன எதிர்பார்க்கிறாளாம், ஈன்றெடுத்த தாய் கூட இல்லானை வேண்டாள்.
பணம் இல்லாதவன் ஒரு தாய் கூட விரும்ப மாட்டாள் என்று இந்த காலத்தில் சொல்லப்படலை, எவ்வளோ காலத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இலக்கியங்களில். எனவே அதுதான் சொன்னான் வள்ளுவன், சொன்னான் செய்க பொருளை பணம் பண்ணு, அதுதான் இந்த துன்பங்களை வந்து வெளிவருவதற்கு மிகச்சிறந்த வழியாக சொல்லுகிறான். செலவினங்களை வர வர குறைக்க முடியவில்லை. எனவே பொருளாதாரத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் வருமானத்தை ஈட்டுவது எப்படி, இன்னும் பெருக்குவது எப்படி, இன்னும் பல்வகை வருமானங்களை ஈட்டுவது எப்படி என்கிற கோணத்தில் சிந்திக்க வேண்டி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். பல்வகை வருமானங்கள் என்றால் தவறான வருமானங்களை பற்றி நான் பேசவில்லை. சரியான திட்டமிடல், புதிய முயற்சிகள், உறங்கி கிடக்கின்ற பல விஷயங்களை தட்டி எழுப்புவது, எங்கோ சும்மா கிடக்கிறதை எடுத்து அதை வெளியில் எடுத்து அதை தூக்கி உற்பத்தி செய்கிற பொருளாக மாற்றுவது, வருமானங்களை பெருக்குவதற்கான வழிகளை தேடி நாம் செய்க பொருளை என்கிற வள்ளுவனுடைய தத்துவத்திற்கு வந்துவிட்டால் நாம் இதிலிருந்து வென்று வெளிவந்து விடலாம். வறுமை என்பது, இயலாமை என்பது எவருடைய தலையிலேயும் நிரந்தரமாக எழுதி வைக்கப்பட்டதல்ல. இந்த தேசத்திலே ஒருவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அவன் தன்னைத்தானே தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த சமுதாயத்தையோ இந்த மண்ணையோ அவன் குறை சொல்லிவிட முடியாது. எல்லா வகையான வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நாம் பொருளாதாரத்தை வென்றெடுத்து சரியாக திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் ரொம்பவும் ஆசைப்படாமல் அளவோடு ஆசைப்பட்டு சாத்தியக்கூறுகளை ஒட்டிய வாசைகளை வளர்த்து கொண்டு நாம் அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டால் நாம் பொருளாதார துன்பங்களிலிருந்து பணக்கவலைகளிலிருந்து நாம் வென்று வெளிவந்துவிட முடியும். இதைத் தவிர பணத்தை அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்வதெல்லாம் என்னுடைய தீர்வாக நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. நம்முடைய எல்லைக்குட்பட்டு நாம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளை செய்து நாம் பொருளாதாரத்தை வென்று எடுத்தால் பெரும்பாலான கவலைகளிலிருந்து நாம் வெளிவந்துவிட முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கை அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வோம், சரியாக திட்டமிடுவோம், நன்கு உழைப்போம், உறங்கி கிடக்கிற பொருளாதாரத்தை தட்டி எழுப்புவோம், செலவினங்களை குறைப்போம், சேமிப்போம், கவலைகளை வென்றெடுப்போம். இதுதான் தீர்வாக எனக்கு தோன்றுகிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.